உலக அதிசயங்களை காண ஆர்வமில்லை மகளே, உன்னை கண்ட பிறகு. வணக்கங்க, இந்த வீடியோல நம்ம குழந்தைகளுக்கு சிம்பிளான ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாங்க. ஆடாம உட்காரு, சிரிச்சுட்டு நல்லா சீவிக்கிட்டோங்க. சீவிட்டு இப்போ நார்மலா பஃப் பண்ணுவோம்லங்க, அந்த மாதிரியே நார்மலா சீவிக்கோங்க. ஃப்ரண்ட்ல உள்ள ஹேரை சைடுல எல்லாம் சேர்த்து எடுக்கலங்க. ஜஸ்ட் கொஞ்சமா முடி எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ரப்பர் பேண்ட் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே லூஸ் பண்ணி விட்டுருங்கங்க. அப்படி லூஸ் பண்ணால் கொஞ்சம் பஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் எல்லா சைடும் நல்லா சீவி விட்டுருங்க. இது எல்லாமே சிம்பிளான ஹேர் ஸ்டைலு தாங்க. ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் செய்யும்போது அது ஃபேஸே வந்து வேறு வேறு மாதிரி நமக்கு தெரியும். அதே சேம் ஹேர் ஸ்டைல் தாங்க. கொஞ்சம் அதிகமாக முடிய எடுத்து ஃப்ரண்ட்டில் போடாமல் கொஞ்சம் பேக் சைடாக தள்ளி போட்டால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைலுங்க. ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக அப்படியே லூஸ் பண்ணி விடுங்க. இது பஃப்பாக தெரியும். வேணும்னா அங்கே ஒரு ஹேர் பின் கூட குத்திக்கலாங்க. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க. ஸ்கூலுக்கு பண்ணும்போது எல்லாத்தையும் நல்லா டைட் பண்ணி அழகாக சீவி அனுப்புங்க. அப்போ தான் எழுதும் போதாக இருக்கட்டும் படிக்கும் போதும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குங்க ஹேரு. இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் போட்டோம் இல்லைங்க, அப்படியே ஃப்ரீ ஹேராகவும் விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா எல்லா முடியையும் சேர்த்து நல்லா தூக்கி ஒரு போனி டைல் போட்டுடலாங்க. அது வந்து என்னென்னா முன்னாடி இறங்காமல் இருக்கும். அதனால தான் இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த போனி டைலை போடுறோம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இறங்கி வராமல் இருக்கும், அவங்களும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்கங்க. அதுக்காக தான் இது போல் மேலே ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போனி டைல் போடுறோங்களாங்க. அப்போ பார்க்கும்போது ஃபேஸ் எப்படி தெரியும்னா ஷார்ப்பாக தெரியும், கூர்மையாக ப்ராடாக தெரியாமல் இருக்குங்க. இது வந்து சைடு ஹேர் ஸ்டைலுங்க. இப்போ நம்ம ஒரு கர்வ் மாதிரி சைட்லேருந்து எடுத்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற முடியை சைடுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதை அப்படியே சேர்த்து நல்லா சீவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்கங்க. ஹேரை வந்து நம்ம கடைசி வரைக்கும் எடுக்கலைங்க, முக்காவாசி அதோட எடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் அப்படியே சைடில் கொண்டு வந்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சைடில் வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்கங்க. எல்லா ஹேர் ஸ்டைல்லையுமே நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு டிசைன் கிளிப்ஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃபேஸ் நல்லாயிருக்குங்க. இதை அப்படியே விட்டுடலாங்க. இதுலேயே இன்னொரு ஹேர் ஸ்டைல் என்ன அப்படின்னாக்க, ஜஸ்ட் அந்த ரப்பர் பேண்டை லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே உல்டாவாக எடுத்து உள்ளே விட்டு வெளியில் கொண்டு வந்துருங்கங்க. இப்போ பார்க்க இது இன்னொரு ஹேர் ஸ்டைலுங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த ரப்பர் பேண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து முடி முன்னாடி வராது, கரெக்டாக பேக் சைடே நிற்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைலுங்க. சைடில் இருந்து முடி எடுத்து பின்ன போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற முடியை நம்ம எடுத்துக்கிட்டோங்க. எடுத்துகிட்டு அப்படியே பின்னிக்கிட்டே வருவோம். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஒரே சைடில் இருந்து மட்டும்தான் முடியை எடுத்து எடுத்து பின்னுவோம். நார்மலாக இப்படி பின்னும்போது ரெண்டு பக்கமும் எடுத்து எடுத்து தானங்க பின்னுவோம். இதில் வந்து ஃப்ரண்ட்ல இருந்து மட்டும்தான் எடுப்போம். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க இந்த வீடியோவை. இதே ஹேர் ஸ்டைலை வந்து பெரியவங்களுக்கு பின்னோன்னா நம்ம இடையிலெல்லாம் சிக்கல்லாம் சீவிக்கலாங்க. ஆனால் இந்த குட்டீஸ் வந்து இடையில சீப்பை வைக்கிறதுக்கு நம்மளை விடவே மாட்டாங்க.
அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிக்கு நல்லா எடுத்துக்கோங்க, நல்லா தலை சீவிட்டு அதுக்கப்புறமா பின்ன ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக பின்னிடலாங்க. ஃப்ரண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்கள் கொஞ்சமாக தான் இருக்கும், அப்படியே பின்னாடி போக போக கொஞ்சம் அதிகமாக நம்ம கேப்பு விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து நம்ம கரெக்டாக காதோட எண்டு வரைக்கும் பின்னக்கூடாதுங்க, காதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் பின்னா தான் பார்க்க குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதே நம்ம பெரியவங்களுக்கு பின்னோன்னா அப்படியே ஃபுல்லாக பின்னிட்டு போய் தலையை கூட பின்னிக்கலாம். குழந்தைங்களுக்கு பின்னும்போது நம்ம ஹாஃபோட நிறுத்திக்கிட்டோன்னா, அதாவது காதுக்கு கொஞ்சம் மேலே நிறுத்திக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குங்க. அது பின்னி முடித்தோன்னே அந்த எண்டில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க. சேம் ஃப்ரண்ட்டில் பின்னோ இல்லைங்க, அந்த ஒரு ஒரு முடியையும் லைட்டாக அப்படியே மேலே தூக்கி விட்டு லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குங்க. அது பார்த்த எல்லா ஹேர் ஸ்டைல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. பாய் பாய், டேக் கேர், கீப் ஸ்மைலிங்.